கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுக்காக ஜெபிப்பதற்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபம் மாத்திரமே நமக்கு வாழ்வளிக்க முடியும். எங்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய தயவாக கூட அது இருக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியினாலே நாம் யாவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் இதன் மூலமாக தருவதனாலே உலகமெங்கும் இருக்கிறதான தேவ மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்கவும் இதன் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற மக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நினைத்து ஆண்டவருக்கு மீண்டும் நாம் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து வார்த்தையை கேட்க வாருங்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக காத்திருக்கிறார். நமக்கு வாழ்வளிக்க காத்திருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு அந்த உறுதியோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அநேகருக்கு சொல்லுங்கள், அநேகரை அழையுங்கள். குறிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை குறிப்பாக அழைத்து கொண்டு வாருங்கள். அநேகர் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த தகவலை சொல்லுங்கள். இது மிக நல்லது. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது மிக மிக அவசியமான ஒன்று. அது நமக்கு வாழ்வு தரும், அது நமக்கு விடுதலை தரும், அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. பிரியமானவர்களே, இந்த மேன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்வது நல்லது. அவர்களையும் கேட்க செய்யுங்கள். அவர்கள் அப்படி கேட்பார்களானால் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக கிடைத்தது என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, ஆகவே அதன் பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்று நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து செய்திகளை கேட்க போகிறோம். நாம் முன் சொன்ன அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக இது இருக்க போகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையை என்னவென்று நாம் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் தயவு கூர்ந்து என்னோடு கூட வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை இன்றைக்கு அடிப்படையாக வைத்து நாம் செய்திக்குள் கடந்து போக போகிறோம். நான் முன்பு சொன்னது போல அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்பட்டதை நாம் பார்க்க போகிறோம் என்று முன்பு சொல்லியிருந்தோம். அப்படியாக இந்த நாளிலே ஒரு விசேஷமான நபரை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார், எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு மேன்மையாக விளங்கினது என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:13 இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் ஒரு மிக உன்னதமான ஒரு வாய்ப்பை பெத்தானியா பகுதியை சேர்ந்த மரியாளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். மரியாளுடைய வாழ்வு எவ்வளவு மேன்மையை பெற்றதாக இருக்கிறது என்பது இந்த ஒரு வசனம் நமக்கு தெளிவுபடுத்தும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தாரே அந்த சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்காக மாதிரியாய் வாழ்ந்தாரே அந்த சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்காக பாடுகள் பட்டாரே, ஆணிகள் கடாவப்பட்டாரே, சிலுவையிலே தொங்கினாரே அந்த சுவிசேஷம். எந்த சுவிசேஷம்? ஆண்டவர் நமக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினாரே அந்த சுவிசேஷம்.
இந்த சுவிசேஷம், ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்காக பலியானாரே, அந்த சுவிசேஷம். சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், அந்த தூய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவர் எனக்காக இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்திலே உயிரோடு வீற்றிருக்கிறவராக, எமக்காக பரிந்து பேசுகிறவராக மாத்திரமல்ல, அவர் திரும்ப வருவேன் என்று சொல்லி இருக்கிறார், அவர் வரப்போகிறார் பிரியமானவர்களே. அந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ, அப்படி சொல்லப்படுகின்ற பொழுது என்ன சொல்லப்படும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மிக 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 உன்னதமான ஒரு வாய்ப்பை மரியால் பெற்றார்கள். இதுதான் மிக விசேஷமானது பிரியமானவர்கள். இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரை நினைக்கிற அந்த தருணத்தில் மரியாளை நாம் நினைப்போம். அவர்கள் நினைக்கப்படுவதற்கு அவர்கள் செய்ததும் சொல்லப்படும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்படியானால் மரியாள் செய்தது என்ன? மரியாள் என்ன அப்படி செய்தார்கள்? ஏன் இந்த விசேஷம் அவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் நிச்சயமாக வேதத்தில் அந்த அம்மையார் செய்த காரியம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இதை புதிதாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் ஆண்டவர் பந்தி இருந்த பொழுது ஒரு தைலத்தை, ஒரு விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலை மயிரினாலே அவருடைய பாதத்தை சுத்தம் செய்து அந்த அவருடைய கண்ணீரினால் அதை நனைத்து அந்த தைலத்தால் அவருடைய பாதங்களை அபிஷேகம் செய்தால் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இதுதான் மரியாள் அன்று செய்த ஒரு நிகழ்வு. ஒரே ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அவர்கள் செய்தார்கள். பெரிதாக ஒன்றும் அவர்கள் செய்து விடவில்லை. ஆனால் அவர்கள் செய்த இந்த காரியம் எப்படியாக மாறிவிட்டது என்றால், அவர்கள் ஆண்டவரோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் செய்த காரியத்திற்கு ஒரு நேர் அதே நிலையில் இருக்கிறதான ஒரு சரிசமமான ஒரு அந்தஸ்தை இந்த மரியாளும் பெறுகிறார்கள் என்கிற ஒரு மகா உன்னதமான மேன்மையை மரியாள் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த மரியாளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் இன்னும் சற்று ஆழமாக வேதத்தில் நாம் கடந்து போக வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:2 அழகாக நமக்கு சில பதிவுகள் இருப்பதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். யார் இந்த மரியாள், அல்லது அங்கே அவர் யார்? அந்த பெயர் கூட அந்த இடத்துல நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் யார் என்பதற்கான முழு விவரமும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:2 கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாள், அவருடைய சகோதரனாகிய லாசரு என்று போடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் வசனத்தை நாம் வாசிப்போமானால், மரியாளும் அவள் சகோதரியாக மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு விவரம் இங்கே காணப்படுகிறது. இந்த காரியத்தை செய்தது எந்த மரியாள் என்றால், பெத்தானியாவில் வாசம் செய்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு ஆகிய அவர்கள் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்தை சார்ந்த மரியாள் தான் ஆண்டவருடைய பாதத்தில் தைலத்தை பூசினவள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மரியாளுக்கு தான் ஆண்டவர்
ஒரு மேன்மையான காரியத்தை கொடுத்தார் என்றும் நாம் இங்கே பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, இவ்வளவு உன்னதமான வாய்ப்பை அந்த மரியாள் பெற்றால் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இதற்கு இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரியாள் ஏன் அதை செய்தார்கள்? அந்த காரியமும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:36 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் அதை குறித்த ஒரு சில விவரங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகிலே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி அங்கே தெளிவான ஒரு விவரம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டு, அவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாரே என்று தனக்குள்ளே அவன் சொல்லி கொண்டான் என்று சொல்லி அங்கே ஒரு பதிவும் இருக்கிறது. அப்படியானால் இந்த மரியாளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்த ஒரு மனுஷியாக அந்த மரியாள் காணப்பட்டாள் என்பதும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்கிற மக்கள், ஒருவேளை ஒரு ஆண்கள் முழுமையாக கூடியிருக்கிற பகுதியில் அவ்வளவு லகுவாக உள்ளே நுழைந்து விட முடியாது. இன்றைக்கும் அது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. சாதாரணமாக ஆண்கள் குடும்பி இருக்கிற ஒரு பகுதியில் பெண்கள் அந்த கூட்டத்தில் இருப்பார்களா என்றால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தனியாக அவர்களுக்கென்று ஒரு தனி அறையிலோ அல்லது அவர்களுடைய பெண்களாக சேர்ந்து கூடுகிற ஒரு பகுதியிலோ அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் ஒன்றை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இங்கே அங்கே ஆண்டவர் பந்தியிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் பந்தியிருக்கிற அநேக மக்கள் அங்கே வந்திருப்பார்கள். நிச்சயமாக அநேகர் பெரிய மனிதர்கள் எல்லாம் அங்கே அழைக்கப்பட்டிருக்க கூடும். இங்கே நிறைய ஆண்கள் அங்கே இருந்திருப்பார்கள். அந்த இடத்துல ஒரு பெண்ணானவள் எப்படி அந்த இடத்திற்கு போக முடியும்? அந்த பெண்ணானவளுடைய அவளுடைய வாழ்வும் எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தது? அப்படிப்பட்டவள் எங்கே அப்படி அந்த இடத்துல போக முடியும் என்றெல்லாம் நமக்கு நிச்சயமாக ஒரு கேள்வி நமக்குள் வரும். ஆனால் இவை எல்லாவற்றையும் அந்த மாற்றுவதற்கு ஏதோ ஒன்று அங்கே கிரியை செய்திருக்க வேண்டும். ஏதோ ஒன்று அவளுடைய வாழ்வை மாற்றி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம்தான் அந்த மரியாள் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு எல்லா சூழ்நிலைகளையும் தவிர்த்து விட்டு அவளுக்கு தடையாக இருக்கிற அல்லது அவளுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் அந்த பெண்மணியானவள் தவிர்த்து விட்டு இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்தருகே வந்திருக்கிறாள். ஒரு கண்ணீரோடு இருக்கிறாள். தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை கழுவுகிறாள். தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைக்கிறாள். தான் கொண்டு வந்த அந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற ஒரு மகத்தான கிரியை அங்கே நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, அழகான ஒரு காரியம் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். இதற்கு ஏதோ ஒன்று நிச்சயமாக ஒரு ஆதாரமாக நமக்கு அந்த பெண்மணிக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38 அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள்.
இப்பொழுது இங்கே ஆண்டவருக்கும் இந்த குடும்பத்திற்குமான அறிமுகம் எப்படி நடந்தது என்கிற ஒரு சம்பவம் இங்கே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷ காரியமாக ஆண்டவர் பல கிராமங்கள் பட்டினங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் பயணம் செய்தார். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது அவர் இப்பொழுது எங்கே பயணம் செய்கிறார், அந்த பகுதிக்கு போகின்ற பெத்தானியா பகுதிக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு வீட்டின் அருகிலே அவர் செல்கின்ற பொழுது அங்கே மார்த்தாள் என்கிற அந்த சகோதரி ஆண்டவரை தன் வீட்டிலே அழைத்து கொண்டால் ஏற்றுக்கொண்டால் என்கிற ஒரு காரியம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அங்கே ஏற்றுக்கொண்ட உடனே இப்பொழுது அவளுக்கு மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் அவருடைய வாழ்வை மாற்றின ஒரு அதிசயமான காரியம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மரியாள் அல்ல, மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் தான் ஆண்டவரே வாருங்கள், யாரோ அந்த பகுதியிலே சுவிசேஷம் சொல்லி போகின்ற பொழுது ஒரு குழுவாக அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே மார்த்தாள் என்பவள் அங்கே பார்த்து ஆண்டவரை அங்கே தன்னுடைய வீட்டிற்கு அவள் ஏற்றுக்கொள்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் வசனத்தை கேட்டவள் யார் என்றால் மரியாள். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தாள். இப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அறிந்திருப்பார், ஒவ்வொருடைய வாழ்வினுடைய சூழ்நிலைகளை அறிந்திருப்பார். நாம் அறிந்த வண்ணமாக அவர் உள்ளந்தரியங்களை அறிகிற தேவன். அவர் நிச்சயமாக மரியாளுடைய உள்ளத்தை அறிந்திருப்பார், மரியாளுடைய தேவையை அறிந்திருப்பார். அவர் என்ன சூழ்நிலையில வாழ்கிறார் என்று சொல்லி நிச்சயமாக ஆண்டவர் அறிந்திருப்பார். இப்பொழுது ஆண்டவர் அந்த மரியாள் தன்னுடைய பாதத்தண்டையில உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற வண்ணமாக ஆண்டவர் செய்திகளை சொல்லியிருப்பார், பல விஷயங்களை சொல்லியிருப்பார், பல காரியங்களை வெளிப்படுத்தியிருப்பார், சத்தியத்தை உணர்த்தியிருப்பார். சத்தியம் இன்னது என்று சொல்லி அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த மரியாள் மிக வாஞ்சையோடு இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் அவருடைய வாழ்வை மாற்றின ஒரு காரியம், இதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. இதற்காக தான் நாம் சத்தியத்தை அறிகிறவர்களாக மாற வேண்டும். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த மரியாள் விடுதலை பெற்றால், விடுதலை பெற்ற ஒரு சூழ்நிலைக்குள் அவள் தள்ளப்பட்டால், தன்னுடைய பாவங்களை அவள் உணர்த்தப்பட்டால், உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்தினார். வார்த்தைகள் அந்த மகளை அந்த சகோதரியை விடுவித்ததாக நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது அங்கே ஒரு சம்பவம் காணப்படுகிறது. அங்கே ஆண்டவரோடு அழைத்து அந்த மார்த்தாள் பேசுகிறாள். என்ன பேசுகிறாள், ஆண்டவரே நான் இங்கே நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்து நான் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரியோ உங்களுடைய பாதத்தடிகளை உட்கார்ந்து எந்த வேலையும் செய்யாம நான் மட்டும் வேலை செய்வதற்கு என்னை விட்டுவிட்டாலே நீர் அதை கண்டிக்க மாட்டீரா என்று சொல்லி அங்கே அந்த சகோதரி சொல்லுகிறதாக இங்கே ஒரு காரியம் இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். அதே லூக்கா 10:41-42 வசனத்துல, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. எது தேவை தெரியுமா? வார்த்தை. அதுதான் முக்கியம், அதுதான் அவசியமானது, அதுதான் மேன்மை தரக்கூடியது, அதுதான் உயர்வை கொடுக்கக்கூடியது, அதுதான் விடுதலையை கொடுக்கக்கூடியது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களிடத்துல வந்திருக்கிறது. ஆனால் நீயோ என்னை ஏற்றுக்கொண்டாய், உண்மைதான். அந்த வார்த்தைக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் எங்கே? ஆனால் நல்ல பங்கு யார் தெரிந்து கொண்டது என்றால் மரியாள் தெரிந்து கொண்டால் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடக்கூடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாலே, நீயோ பல காரியங்கள் பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், விரயமாக்கி கொண்டிருக்கிறாய், போராடி கொண்டிருக்கிறாய். போராட்டத்தோடே உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது மேன்மை உள்ளது, தேவையானது. அதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது, வார்த்தை. அந்த வார்த்தையால் விடுதலை கொடுக்க முடியும், அந்த வார்த்தையால் மேன்மையை கொடுக்க முடியும்,
உயர்வை கொடுக்க முடியும் என்கிற அந்த உன்னதமான வாய்ப்பை அந்த மரியாள் தெரிந்து கொண்டாலே, அந்த பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையிலே தான் ஆண்டவர் அங்கே மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் அன்றைக்கு கேட்ட அந்த சத்தியம் மரியாளுடைய வாழ்க்கையை மாற்றினது. அவளுக்கு எல்லாம் இப்பொழுது மறந்து போனது, அல்லது விடுதலை பெற்ற ஒரு அந்த புது அனுபவம் அவளுக்குள் வந்துவிட்டது. இந்த விடுதலையை கொடுத்தவர் இவர்தான், இவர்தான் எனக்கு விடுதலையை கொடுத்தார். ஆகவே அவரை நான் நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் நான் மேன்மைப்படுத்த முடியும் என்ற அந்த அடிப்படைக்குள்ளாக மரியாள் வந்துவிட்டதை நாம் நிச்சயமாக உணர முடியும். பிரியமானவர்கள், சமீபத்தில் நான் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். பயணத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே வாகனங்கள் எல்லாம் நின்று போக்குவரத்து, அந்த பேருந்துகள் எல்லாம் நின்று போகிற ஒரு இடம். அந்த இடத்துல கொஞ்சம் சற்று இளைப்பாற பிரேக், பயணத்தில் நெடும் பயணம் செய்கிறவர்கள் அந்த இடத்துல நின்று தேநீர் அருந்துவதோ மற்ற காரியங்களுக்காக சற்று நேரம் இளைப்பாறுவதற்காகவோ நிறுத்தப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்துல நானும் என்னுடைய வாகனத்தை நிறுத்தி ஒரு இடத்துல இளநீர் குடிப்பதற்காக அங்கே நின்று கொண்டிருந்தேன். இங்கே நடந்த ஒரு சம்பவம் இதுதான். அந்த இளநீர் கடையில் அந்த கடைக்கு சொந்தக்காரர் ரெண்டு சக்கர வாகனத்தில் எங்கேயும் பயணிக்க போகிறார், ஏதோ கொண்டு வருவதற்காக அவர் புறப்படுகிற அந்த சூழ்நிலையில் தன்னுடைய மனைவி அங்கே விட்டுவிட்டு அவர் புறப்படுற அந்த நிலையில் இருக்கிறார். அந்த மனைவியார் எங்களுக்கு அந்த இளநீரெல்லாம் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நபர் அங்கே பக்கத்தில் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். அவர் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு, அது வரைக்கும் அவங்களுக்கு கவனிக்கலை போல இருக்கு. பார்த்த உடனே அவர் புறப்படுகிறவர் அந்த வாகனத்தை அப்படியே நிறுத்திவிட்டு, ஐயா நீங்கள் எங்கே எங்கே வந்துட்டீங்க, நின்றுக்கிறீங்களே, நான் கவனிக்கல சார், கவனிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் இளநீரை வெட்ட போகிறார் அப்படின்னு சொன்னார். வேணாப்பா, இப்போதான் குடித்தேன், வேணா இல்லையா ஒரு இளநீர் குடிங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப அன்பாக அவர் உபசரிக்கிறதை நான் பார்த்தேன். அவர் நிச்சயமாக அந்த பேருந்துகளினுடைய அரசு பேருந்துகளுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடும். ஏன்னால் அதனுடைய உடுப்பு அப்படித்தான் இருந்தது. அவர் பாட்டுக்கு அங்கே ஓரத்தில் நின்று கொண்டு தொலைபேசியில் யாரிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். இவர்கள் அவரை பார்த்து விட்டார்கள். உடனே ஓடி அவர் ரொம்ப கம்ப சொல்கிறார், வேணா எனக்கு இப்போதான் குடித்தேன், ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர்களோ அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவர் இன்னொன்று சொல்கிறார், நான் இப்போ தான் டீ குடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுதும் அந்த சகோதரன், இல்லை இல்லை டீ குடித்தா என்ன, இளநீ குடிங்க, இளநீ தான் ஒன்றாகாது, குடிங்க அப்படின்னு சொல்லி அதை ஆயத்தப்படுத்தி அவளை கம்பல் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு அருமையானவர்கள், நிச்சயமாக அந்த நபர் அந்த வாகனங்கள் அங்கே வர்றதுனால அவங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் இருக்கும். ஆனால் அவர் அதை எதுவும் செய்யலை, ஒருவேளை தடுக்காமல் இருக்கலாம், ஏதோ அவர்களுக்கு அனுகூலமாக அவர் இருக்கிறார் என்கிற ஒரு நிலைப்பாடு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இவர்களாக ஓடி போய் அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும், ஒரு அன்பின் அடையாளமாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை நான் நிச்சயமாக பார்க்க முடிந்தது. அங்கே தன்னுடைய வாழ்க்கையே மாற்றின கர்த்தர், தன்னுடைய முழு வாழ்வையும் மாற்றி போட்டது கர்த்தர். பாவ வாழ்க்கையில் இருந்த அந்த மரியாளுடைய வாழ்வு இன்றைக்கு இருளாக இருந்த அந்த வாழ்க்கை இருளடைந்த ஒரு வாழ்வு, முகல சமுதாயத்தில் ஒரு மேன்மையற்ற ஒரு சூழ்நிலை, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒளியாக வந்தார். அந்த ஒளியுடைய வாழ்வை பிரகாசிக்க செய்தது. அந்த பிரகாசத்தினாலே அவர் எல்லாவற்றையும் மறந்தவளாக, அந்த எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இப்பொழுது அவர் தாராளமாக ஆண்டவரை தேடி அங்கே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பாத தண்டையில் வருகிறாள். அங்கே அநேக ஆண்கள் இருக்கிறார்கள். அதை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நடத்தினீரேன். நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது நமக்கு நடக்கிற முதல் அனுபவம் இதுதான். அது என்னவென்று சொன்னால் நாம் உணர்த்தப்படுவோம். ஏன், அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை அண்டி நெருங்கி நாம் வருகின்ற பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வரும். இப்பொழுது இப்படி யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டில்
நம்முடைய ஒரு அறையையோ அல்லது நம்முடைய வீட்டையோ மிக அழகாக தூய்மையாக அங்கே இப்பொழுது துடைத்து வைத்திருக்கிறோம் என்று வைப்போம். வருகிறவர்கள் கூட என்ன நினைப்பார்கள், ஐயோ துடைச்சிட்டு இருக்கமா, நான் இங்கே நிற்கிறேன், நீ வந்து எனக்கு இதை செய் அல்லது ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அதன் உள்ளே நுழைவதற்கு நிச்சயமாக உடனடியாக காலெடுத்து வைத்து அதற்குள்ளாக நுழைவதற்கு எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். இது இயல்பாக நடக்கிற ஒரு காரியே பல பலப்பாக இருக்குது, அதை நாம் ஏன் அதை அழுக்குப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிச்சயமாக நாம் நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்த்துருக்கக்கூடும். அதே தான் ஆண்டவருடைய அந்த தூய பரிசுத்தர் இடத்துல நாம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தொட்டுவிட்டால் நமக்கு வருகிற முதல் உணர்வு என்ன தெரியுமா, நாம் பாவிகள் என்பது உணர்த்தப்படும், நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படும், நாம் அதை விட்டுவிட வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு நிச்சயமாக வரும். இது உண்மை. இதற்காக தான் ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காகவே ஆண்டவர் நம் அண்டையிலே வருகிறார். இதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். வந்ததன் நோக்கம் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும், நம்முடைய பழைய வாழ்வு நமக்கு கூடாது என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளே வந்தார். ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தவர் நமக்கு வாழ்வளிக்க வந்தார். இதுதான் அன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவருடைய இல்லத்திற்கு அவர் சென்றார், ஆண்டவர் வார்த்தையை சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த மரியாளுடைய வாழ்வு மாறியது, அவருடைய பழைய வாழ்வு மாறியது, தன்னுடைய பாவங்களிலிருந்து அவள் விடுபட வேண்டும் என்ற மனநிலைக்கு அவர் வந்துவிட்டார். அந்த மனநிலையிலிருந்து அவள் வெளியே வந்த அதற்கு அடையாளமாக தான் இப்பொழுது எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். ஆனால் அவனை கண்டவர்கள், அவளை பார்த்தவர்கள், அறிந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இவள் பாவி, இவள் எப்படி இந்த இடத்திற்கு வரலாம், இவளால் எப்படி ஆண்டவரை தொட முடியும் என்றெல்லாம் அநேகர் பேசுகிறார்கள். ஏனென்றால் அது அவளுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தவர்கள். இப்பொழுது ஆண்டவருக்கு தெரியும் அவள் பழைய மனுஷி அல்ல, அவள் புதிய மனுஷியாக இப்பொழுது ஆண்டவரை தொடுகிறாள். ஆண்டவருடைய பாத தண்டையிலே அமர்ந்திருக்கிறாள். நன்றி அறிதலான அந்த இருதயத்தோடு தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவுகிறாள். என்னை மீட்டு விட்டீர், எனக்கு ஜீவனை தந்து விட்டீர், எனக்கு வெற்றியை கொடுத்து விட்டீர், நான் இருளில் இருந்தேன், நான் பாவத்தில் இருந்தேன், நான் இப்பொழுது பாவி அல்ல, என்னுடைய பாவங்கள் என்னை விட்டு நீங்கியது, எனக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது, எனக்கு தைரியம் வந்திருக்கிறது, எனக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது, எனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது மரியாள் சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதன் அடையாளமாகத்தான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமயிரால் அதை துடைத்து விலை உயர்ந்த அந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அபிஷேகித்து ஆண்டவரை முத்தம் செய்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய ஈவை கொடுக்கிறார். அந்த மகளுடைய எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்ட அந்த காரியத்தை இப்பொழுது அங்கே ஆண்டவர் சொன்னாலே மரிய மார்த்தாளிடத்தில் சொன்னார் அல்லவா, தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவள் தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அந்த பங்கு இதுதான். அந்த பங்கு வேறொன்றுமல்ல இந்த சுவிசேஷம். உலகத்தில் எங்கெங்கும் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று சொல்லி அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டால் அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அதை ஆண்டவர் அங்கே நிச்சயப்படுத்தி அந்த மகளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், இதை விட பெரிய மேன்மை வேற என்ன இருக்க முடியும்? ஆண்டவருக்கு இணையாக பேசப்படுகிற ஒரு பெரிய மேன்மை, இதை விட பெரிய மேன்மை என்ன இருக்கிறது வாழ்க்கையில? அந்த பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டார். மரியாள் தன்னுடைய நடக்கையாலும் செய்கையாலும் பெற்றுக்கொண்டார். இங்கே கவனிக்க வேண்டியது ஒன்றுதான், அவள் செய்தது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் வார்த்தையை கேட்டாள். ஆண்டவருடைய வார்த்தை அவள் வாழ்க்கையை மாற்றினது. எந்த விளையாலும் கொல்ல முடியாத அல்லது நீக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை அவருடைய வார்த்தை செய்தது. நம்முடைய வாழ்வு அழிவின் வாழ்வை நம்மை நம்முடைய அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை மீட்கக்கூடிய ஆற்றல் வல்லமை வார்த்தைக்கு உண்டு. அந்த வார்த்தையை அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்டால் கேட்டதின் பலன் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த வார்த்தை
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களும், ஒருவேளை நம்முடைய வாழ்வு கூட இப்படிப்பட்ட பல விதமான சூழல்களில் சிக்கி உழன்று கொண்டிருக்கக்கூடும். கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த வார்த்தை தூய்மையானது, அந்த வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்த வல்லதாக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்படியானால் உண்மையோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். மரியால் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல பங்கை நாமும் பெற்றுக்கொள்ள, அது நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நம்மை மீட்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆண்டவர் மீட்க வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, அன்றைக்கு மரியால் பெற்றுக்கொண்ட அந்த தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே, அந்த நல்ல பங்கை நாங்களும் தெரிந்து கொண்டோம். ஆகவே எங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறதான அனைத்து மக்களையும் என் தேவன் சந்திப்பீராக. உடைய வாழ்வு மாறுவதற்கான ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரே நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்புகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கேளுங்கள். இன்னும் இது போன்ற மற்ற செய்திகள் எல்லாம் அப்படியாக உங்களுக்கு வெளிப்பட போகிறது. ஆண்டவர் மரியாளை போல அநேகர் மக்கள் ஆண்டவருடைய ஆண்டவரிடத்துல பெரிய பங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து காத்திருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், அநேகருக்கு சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமாம்.